நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து கவலை. கவலை வந்து நம்மளை வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கவலை. கவலைனால தான் நம்முடைய எனர்ஜி நிறைய லாஸ் ஆகுது. எதனால் கவலை வருது? நாம் எதிர்பார்த்தது நடக்காததப்ப கவலை. நம்ம ஒரு தோல்வி அடைஞ்சிட்டா ஒரு கவலை. நம்ம வேண்டியவங்களை இழந்துட்டா கவலை. இந்த கவலை என்பது முடிந்ததை நம்ம எதிர்பார்க்காம நம்ம விருப்பத்துக்கு மாறாக நடந்து முடிஞ்சதோட ஒரு கவலை ஏற்படுது, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கவலை வந்து கவலையிலிருந்து விடுபடுறதுக்கு தான் எல்லாருமே போராடுறாங்க. ஆன்மீகத்து பக்கம் வரதும் அதுதான் காரணம். இப்போ நாம் என்ன சொல்கிறேன், கவலையிலிருந்து விடுபட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த கவலையை உருவாக்குனது நாம் இல்லை, ஒரு நமக்கு பிடிக்காதது நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சே அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் எண்ணம் தான் கவலையை கொண்டு வருது. நம்ம கவலை வர்றது நேச்சர் தான். நம்ம அது நேச்சர்னு எடுத்துக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கவலையை வந்து இயற்கையாக வந்ததாக நீங்கள் எடுத்துக்கும்போது எதுவுமே நீடிக்க போகிறது கிடையாது. பொதுவாக நம்ம முடிந்ததோடு முரண்படாமல் இருக்கிறது தான் சரி. முடிஞ்சிடுச்சு, நம்ம அது ஒன்றும் மாற்ற முடியாது. வாட் இஸ் த நெக்ஸ்ட்னு போயிடணும். நம்ம முடிஞ்சதோடு முரண்படுறது தான் நமக்கு கவலையை உருவாக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னம்னா, கூகுள் மேப் உதாரணம் நல்லா சொல்லலாம். நம்ம இடத்துக்கு போகணும், டெஸ்டினேஷன் போட்டு போகிறோம், கூகுள் மேப் பார்த்துட்டு போகிறோம். கூகுள் மேப்பில் 1 கிலோமீட்டர் போய் ரைட்டில் திரும்பணும்னு சொல்லுது. நாம் என்ன பண்ணுறோம், 1.5 கிலோமீட்டர் போய் லெஃப்ட்டில் திரும்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. கூகுள் மேப் எப்பயா நம்ம திட்டுமா? நான் 1 கிலோமீட்டர் போய் ரைட்டில் போக சொன்னேன், நீங்கள் வந்து 1.5 கிலோமீட்டர் போய் லெஃப்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னு என்னைக்குமே திட்டாது. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எப்படி நீங்கள் அடைவிடத்துக்கு போகணும்னு தான் சொல்லும். அதனால் முடிந்ததெல்லாம் முடிந்ததாக எடுத்துக்கணும். மேற்கொண்டு என்ன பண்ணுங்கிற முடிவு தான் வரணும். சரி ஓகேங்க, இதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இதெல்லாம் மீறி எனக்கு கவலை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னா, இந்த கவலைங்கிறது ஒரு வகையான தாட்டு தான். தாட்டுங்கிறது நம்ம கையிலேயே கிடையாது. தாட்டை நாம் உருவாக்கலை, நம்ம இயல்பிலிருந்து வெளிப்படுது. நம்ம அதுக்கு முழு அனுமதி கொடுத்துருங்க, இது நேச்சர்னு எடுத்துங்க. இந்த சூழ்நிலை யாருக்காக இருந்தாலும் கவலை வரத்தான் செய்யும், இது நேச்சர் தான் எடுத்துக்குங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறீங்களோ எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது தான். நீங்கள் இந்த கவலைப்படுறது சரிதான் அப்படின்னும், கவலை ஏன் எனக்கு வந்துச்சு, நான் கவலைப்படக்கூடாதுன்னு நீங்களாக திங்க் பண்ணிங்கன்னா தான் அதனோட டூரேஷனே மாறுது. திங்கிங் நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு ஆதரவும் தெரிவிக்க வேணாம், எதிர்ப்பும் தெரிவிக்க வேணாம். நேச்சுரலாக நமக்கு இந்த கவலைங்கிறது வந்திருக்கு. இது ஒரு தாட்டு, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. சுதந்திரம் கொடுக்கப்பட்ட எந்த உணர்வுமே நீடிக்கிறதே கிடையாது. நீங்கள் அதை வந்து அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும்போது அப்போ தான் நீங்கள் வாட் இஸ் த நெக்ஸ்ட்னு போயிடுவோம். நாம் அப்படி போகும்போது நம்ம ஈஸியாக கவலையிலிருந்து தாமாகவே விடுபட்டுருவோம். நாம் முயற்சியே பண்ண தேவையில்ல, அடுத்த கட்டத்தில் நம்ம ஈஸியாக வந்துடுவோம். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் முடிந்ததெல்லாம் ஏற்றுக்கிட்டு அடுத்ததுக்கு வரணும் அப்படின்னம்னா இந்த புரிதல் கண்டிப்பாக வேணும். நன்றி, வணக்கம்.